அரசியல் சாசன சிற்பி பாரத் ரத்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 64வது ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள அம்பேத்கர் உருவப்படத்திற்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றுவதே அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்று கூறியுள்ளார். அம்பேத்கர் இந்த தேசத்திற்கு அரசியல் சாசனத்தை மிகப்பெரிய பரிசாக வழங்கியிருப்பதாகவும், சமூக நீதிக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை பாரிமுனை துறைமுக வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் இரா முத்தரசன், பாமக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சென்னையில் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியிலும் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சர் நாராயணசாமி அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் நிலையத்தின் துணை தலைமை இயக்குநர் ராஜு வர்கீஸ், நிகழ்ச்சி பிரிவின் தலைவர் ஜே சுந்தர், செய்திப்பிரிவு துணை இயக்குநர் சாபு குரியன் ஜான் உள்ளிட்ட நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் மார்பளவு சிலைக்கு மத்திய பொதுப்பணித்துறையின் நிர்வாக பொறியாளர்கள் சூரிய நாராயணா, பாலசுந்தரம், வீரமோனி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து எஸ்சி எஸ்டி தென்மண்டல செயலாளர் அருணாச்சலம், சாஸ்திரி பவன் எஸ்சி எஸ்டி சங்க தலைவர் மணி, கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்தியன் வங்கி சார்பில் அதன் சென்னை தலைமை அலுவலகத்தில் இந்தியன் வங்கியின் செயலாக்க இயக்குநர்கள் எம் கே பட்டாச்சாரியா, வி வி ஷெனாய் உள்ளிட்ட அதிகாரிகள் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்த பின் 2 நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தினா்.